நிச்சயமாக கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி மரண வழக்கில் பள்ளி தாளாளர் முதல்வர் ஆசிரியர் ஆகியோர் சேர்த்தா கைது என கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் இன்று பள்ளியின் தாளாளர் ரவிக்குமார், செயலாளர் சாந்தி, பள்ளி முதல்வர் சிவசங்கரன், வேதியியல் ஆசிரியர் ஹரிப்பிரியா மற்றும் கணித ஆசிரியர் கிருத்தியா ஆகிய 5 பேருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் இந்த வழக்கானது இன்று நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்த போது இந்த வழக்கில் விரிவான உத்தரவை பிறப்பிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் அதாவது ஜிப்மர் மருத்துவமனை அறிக்கையில் ஏற்கனவே உள்ள பிரேத பரிசோதனை அறிக்கையோடு ஒப்பிடுகையில் முரண்பாடு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை கிடையாது என தெரிவிக்கப்பட்டது. அப்படி இருந்தால் வழக்கை மாற்ற தயங்க மாட்டோம் என அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன்முகினா தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு முக்கியமான சாராம்சமானது அதாவது தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் ஆதாரம் இல்லை என்பதால் தங்கள் ஜாமீன் வழங்க வேண்டும் என பள்ளி தொடர்பான சிசிடிவி பதிவில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் 38 நாட்கள் விசாரணை நடைபெற்றுள்ளதாக, மேலும் தங்களை காவலில் வைத்து விசாரிக்க அவசியம் இல்லை என தெரிவித்து பள்ளியின் தாளாளர் மற்றும் செயலாளர், பள்ளி முதல்வர் சிவசங்கரன் மற்றும் ஆசிரியர்கள் ஹரிப்பிரியா மற்றும் கிருத்தியா ஆகிய 5 பேர் ஜாமீன் கோரி மனு தொடர்ந்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி இளஞ்செழியன் அனைத்து தரப்பு வாதங்களை கேட்டறிந்த பின்பு அதாவது அந்த பிரேத பரிசோதனையில் முதலாவது பிரேத பரிசோதனை அறிக்கை மற்றும் 2வது பிரேத பரிசோதனை அறிக்கை ஆகிய 2 அறிக்கைகளும் ஜிப்மர் மருத்துவ குழு முன்பு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த இரண்டு பிரேத பரிசோதனைக்கு எவ்வித மாற்றமும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த 5 பேருக்கும் ஜாமீன் வழங்கிய பின்பு இந்த வழக்கு குறித்த விரிவான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். விரிவான தகவல்களுக்கு நன்றி சையத் நிஜாமுதீன். கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி மரண வழக்கில் 5 பேருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. தாளாளர் ரவிக்குமார், செயலாளர் சாந்தி, பள்ளியின் முதல்வர் சிவசங்கரன், பள்ளி ஆசிரியர்கள் ஹரிப்பிரியா, கீர்த்திகா ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இரண்டு பிரேத பரிசோதனை அறிக்கைகளையும் ஒப்பிடும்போது முரண்பாடு இல்லை என்று அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி மரண வழக்கில் கைது செய்யப்பட்ட தாளாளர், பள்ளியின் செயலாளர் உள்ளிட்ட 5 பேருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி மரண வழக்கு என்பது தமிழகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது. பள்ளி மாணவியின் மரணத்தை தொடர்ந்து அந்த பள்ளியானது சூறையாடப்பட்டது, வன்முறை களமாக மாறியது. இந்த வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டார்கள். பள்ளியின் தாளாளர், பள்ளியின் முதல்வர், பள்ளியின் செயலாளர், ஆசிரியைகள் 2 பேர் என மொத்தம் 5 பேர் கைது செய்யப்பட்டார்கள். தற்பொழுது அவர்களுக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது 2 பிரேத பரிசோதனைகள் அந்த பள்ளி மாணவியின் உடலுக்கு செய்யப்பட்டது. அந்த 2 பிரேத பரிசோதனை அறிக்கைகளை ஒப்பிடும் பொழுது எந்த முரண்பாடு இல்லை என்றும் பாலியல் வன்கொடுமை கொலை கிடையாது என்றும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது.